Hello students, welcome back to the channel. நம்மளோட சேனலில் நிறைய இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இன்னைக்கு பயோ பாட்டனி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ இந்த வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு வைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோ 11th ஸ்டாண்டர்டோட பயோ ஜுவாலஜி வீடியோ தான் நான் போடுறேன். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு ஷேராவது இந்த வீடியோவை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுறது மூலயமா இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து நிறைய வீடியோஸ் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன்ஸ்க்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுக்கு நான் ரெடி ஆகிடுவேன். இப்போது நம்ம 11th ஜுவாலஜி வீடியோவில் 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ்ன்னு தனித்தனியாக நான் எடுத்திருக்கேன். மெயினாக எல்லா வீடியோஸ்லேயும் நான் சொல்கிறது என்னென்னா 2 மார்க் க்வெஷ்சன்ஸை மட்டும் நீங்கள் 2 மார்க்குக்காக படிக்காதீங்க, 3 மார்க்குக்கும் சேர்த்து நீங்கள் படிங்க. எதுக்காக இதை நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னா சில பேர் அதை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் 2 மார்க் க்வெஸ்சனையே 3 மார்க்கில் கேட்டால் நீங்கள் எழுதுறீங்க, அதே கண்டென்ட் 2 மார்க் இருக்குல்ல அதே சேம் கண்டென்ட் ஆன்சரையும் நீங்கள் எழுதுறீங்க. அப்படி எழுதும்போது 3 மார்க் க்வெஸ்சன்ஸ்லாம் உங்களுக்கு 1 மார்க் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறது என்ன அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 மார்க்கில் நம்ம டோட்டலாக கொடுத்துருக்கிற க்வெஸ்சன் 25 questions நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த 25 2 மார்க்ஸுமே ரிப்பீட்டடாக கேட்ட க்வெஸ்சன்ஸ், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ். சம்டைம்ஸ் உங்களுக்கு ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்து தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன், சிலது ரெடியூஸ்டு சிலபஸ்லேருந்தும் இல்லாததும் நான் ஒரு சில இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா சம்டைம்ஸ் ரெடியூஸ்டு சிலபஸில் இல்லாததும் க்வெஸ்சன் பேப்பர்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்றது தான் நான் ஒரு சில இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதனால் அப்படி ரெடியூஸ்டு சிலபஸில் இல்லாதது ஏதாவது கேட்டிருந்தால் சில நேரத்தில் அதுக்கு மார்க்கும் கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு மார்க் தந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா மார்க் தராத பட்சத்தில் நம்ம இந்த ஆன்சரை நம்ம எழுதி வச்சுட்டு வர்றது நல்லது. ஸோ இது ரெடியூஸ்டு இல்லை அப்படின்றதும் சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கேனும் தெரியாமலே இருக்குது. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது 3 மார்க்கில் வந்து 23 க்வெஸ்சன்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே 3 மார்க்கில் இருக்கிறத 2 மார்க்லேயும் உங்களுக்கு சில நேரத்தில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதில் ஒரு க்வெஸ்சன்ஸ் கூட நீங்கள் விடாதீங்க, பிகாஸ் இது புக்கின் அண்ட் புக் பேக் க்வெஸ்சன்ஸ்லேருந்து நான் கேட்டிருக்கேன். அதே மாதிரி எல்லோரும் கேட்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் இது மட்டும்தான் வருமா, நான் இது தான் வரும் அப்படின்னு சொல்லலை. இதிலருந்தும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் 2 questions, இப்போ 2 question பேப்பர் போட்டிருந்தோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சேம், இதிலருந்து தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த க்வெஸ்சன்ஸ் வந்துருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நான் இந்த பயோஸுவாலஜி வீடியோவும் 11th ஸ்டாண்டர்டுக்கு போட்டுட்ருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் எழுதும் போது பாயிண்ட் அவுட்டில் நீங்கள் எழுதுறீங்கன்னா கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் கீவேர்ட்ஸை பாருங்கள், கீவேர்ட்ஸை பார்த்து பார்த்து நீங்கள் எழுத பழகிக்கோங்க. ஏன் அப்படின்னா கீவேர்ட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமும் கூட. அடுத்தது 5 மார்க். 5 மார்க் க்வெஸ்சன்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு மெயின் வந்து உள்ளே இருக்கிற கீ பாயிண்ட்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன், நீங்கள் எழுத போகிற விதம் எல்லாமே ரொம்ப முக்கியம். டயக்ராமில் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிங்கனாலும் மார்க் வந்து உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டயக்ராம் வீடியோஸ் மட்டும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். டயக்ராம்ஸ் கொடுத்து நீங்கள் அதை டிஸ்கிரைப் பண்ண சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணியாகணும். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் மேலே கீழெல்லாம் எழுதக்கூடாது, ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு ரெண்டாக பேப்பர்லேயே டிவைட் பண்ணி நீங்கள் எழுதணும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும், அடித்தல் திருத்தல் மோஸ்ட்லி கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன், எப்படி ஒரு 5 மார்க் எழுதுறது அப்படின்னு. இது வரைக்கும் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா இந்த வீடியோட எண்டில் அந்த வீடியோ நான் வைக்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ அடுத்தது 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இந்த 16 ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதில் எதையுமே இது இல்லைப்பா இது வேணாம் இது விட்டுருங்கன்னு சொல்லவே நம்மளால முடியாது. ஏன்னா எல்லாமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன்ஸ், இது எதையுமே ஒமிட் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு தேடி பிடிச்சி உங்களுக்காக க்வெஸ்சன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்குற இந்த 5 மார்க் க்வெஸ்சன்ஸை எதையுமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. இல்லை 10 படித்தா போதும், 15 படிச்சுட்டு 16வது விட்டுறலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 16வது க்வெஸ்சன்ஸை நாளைக்கு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ இப்போ நீங்கள் புக் ஃபுல்லாக படிக்கவே முடியல, எனக்கு ரொம்ப கொலாப்ஸாக இருக்குது, எனக்கு பாட்டனி அண்ட் ஜுவாலஜி எது படிக்கிறதுனே தெரில அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு மைண்டில் இருந்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பயோஸுவாலஜியாக இருக்கட்டும், பயோ பாட்டனியாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே வீடியோஸ் இருக்குது.
இந்த இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் எல்லாமே எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதோட PDF நீங்கள் எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் PDF எடுத்துக்கலாம். ஸோ PDF அதில் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்கள் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். கமெண்ட் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமா எனக்கு நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் மைதிலி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ.